Hello friends, welcome to NiGhAaS creations. இன்னைக்கு நம்ம சேனல்ல சக்கரை பொங்கல் செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இப்போ இது செய்யறதுக்கு நம்ம பால் எல்லாம் சேர்த்த போறது கிடையாது. எப்படி நம்ம இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ அதுக்காக ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துக்கோங்க. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நம்ம லைட்டாக தான் இதை கழுவணும். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக நம்ம இந்த மாதிரி பண்ணி இந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா திரும்பவும் நம்ம தண்ணி சேர்த்த போகிறோம். இந்த அரிசி பருப்பு கழுவுற தண்ணியில் தான் நம்ம வந்து பொங்கல் செய்ய போகிறோம். அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி கொடுக்கும். ஒரு சிலவங்க பால் ஊற்றுவாங்க, அந்த பாலுங்கிறப்ப அதோட ஒரு ஸ்மெல் இருக்கும், சீக்கிரம் வந்து கெட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து பால் சேர்த்த மாட்டேன். நான் இந்த மாதிரி தான் செய்வேன். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நல்லா கழுவி இந்த தண்ணியை வந்து நம்ம எந்த பாத்திரத்தில் பொங்கல் வைக்கிறோமோ அந்த பாத்திரத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் இதில் தான் பொங்கல் செய்ய போகிறேன். நான் கொஞ்சமாக தான் செய்கிறேன், உங்களுக்கு காமிக்கிறதுக்காக மட்டும். இப்போ நம்ம இந்த கழுவின தண்ணியை வந்து இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு அது மேலே ஊற்றுங்க. நம்ம இந்த தண்ணி ஊற்றும்போது இந்த அரிசி இல்லை பருப்பு இதை ஏதாவது உள்ளே விழுந்துச்சு அப்படின்னா நமக்கு பொங்கல் வந்து நல்லா பொங்கி வராது. ஸோ அதனால் இதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதுவே வந்து திரும்பவும் நம்ம பண்ண போகிறோம். திரும்ப தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி நம்ம நல்லா கழுவினதுக்கப்புறமா அந்த தண்ணியை வந்து நம்ம திரும்பவும் இதில் ஊற்றிக்கணும். இந்த மாதிரி நம்ம எந்த பாத்திரம் எடுக்கிறோமோ அந்த பாத்திரத்தில் அதோடய விளிம்பு வரைக்கும் நமக்கு தண்ணி ஊற்றிக்கணும். பாருங்கள், இப்போ இது மேலே வரைக்கும் நான் தண்ணி ஊற்றியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் கூட நான் தண்ணி ஊற்ற போகிறேன். இந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்க்கும் போது தான் நல்லா பொங்கல் வந்து நல்ல தண்ணி வந்து நல்லா பொங்கி வரும். இதை நான் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன், அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இதை வந்து நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி பாருங்கள், நுரக்கட்ட ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து நல்லா பொங்கி வெளியில் விழுவோம், அப்போ தான் நம்ம வந்து பொங்கலோ பொங்கல்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், இது வந்து இந்த மாதிரி நல்லா பொங்கி வரணும். நம்ம நான் சொன்ன மாதிரி முதல்ல நீங்கள் அரிசி கழுவும் போதே அந்த அரிசி பருப்பு ஏதாவது உள்ளே விழுந்துச்சுன்னா இந்த மாதிரி மேலே பொங்கி வராது. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம இதில் எக்ஸஸாக இருக்கிற தண்ணியை எடுத்துடலாம். ஒரு முக்கால்வாசி தண்ணி மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போது நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற அரிசி பருப்பு உள்ளே சேர்த்திக்கலாம். ஏன் தண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா, முதலே நம்ம ஏன் கம்மியாக தண்ணி வைக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அது வந்து நம்ம அந்த மாதிரி தண்ணி வச்சோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்பட்டுச்சு. இப்போ பருப்பு அரிசி வேகும்போது தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம பச்சை தண்ணியை தான் எடுத்து ஊற்றணும். இந்த மாதிரி அரிசி கழுவி நம்ம இந்த வச்ச தண்ணியவே நம்ம யூஸ் பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். பாருங்கள், அரிசி பருப்பு வேக ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு முக்கால்வாசி இல்லை முழுசாக வேக ஆரம்பிக்கும்போது நம்ம இது கூட வெல்லம் சேர்த்திக்கலாம். வெல்லத்தை நான் இன்றைக்கி நல்லா உடச்சி சேர்த்திருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு 1.5 கப் சேர்த்துறது தான் இதில் உங்களுக்கு தெரியும். நான் வந்து 3 கப்பு சேர்த்திருக்கேன். நம்ம எந்த கப்பில் அரிசி பருப்பு எடுத்தோமோ சேம் அதே கப்பில் ஒரு 3 கப் அளவுக்கு, 3-4 கப்பு நம்மளோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்திக்கலாம். வெல்லத்திலே செஞ்சு பாருங்கள், சர்க்கரையில் செஞ்சால் இந்த மாதிரி டேஸ்ட் இருக்காது. ஸோ வெல்லம் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலர் வர ஆரம்பிச்சிருச்சு, நல்லா கொதிச்சு நல்லா வேகும். வேகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த சர்க்கரை இல்லை வெல்லம் சேர்த்திங்க அப்படின்னா நமக்கு அரிசி பருப்பு வேகாது. ஸோ அதனால் நல்லா வெந்ததுக்கப்புறம் மட்டும் இந்த வெல்லம் சேர்த்திக்கோங்க. கொத்திக்கலாம்.